வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விஜய். இப்போ நம்ம எந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ், த 2008 சாம்பியன்ஸ் ஆஃப் ஐபிஎல், த பிகினர்ஸ் சாம்பியன். இப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனப்போ 2008 ஒரு பக்கமான ஸ்குவாட் எடுத்துகிட்டு போய் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அந்த ட்ராஃபியை ஜெயிச்சுட்டு போனாங்க ஷேன் வானின் கேப்டன்சியில். இப்போ அதே ஷேன் வான் இந்த டீமுக்கு கோச்சாக இருக்காரு. இவங்க டீம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேட்ஸ்மேன்ஸ் பற்றி பார்க்கலாம். பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 பேட்ஸ்மேனுங்க. ஸ்டீவ் ஸ்மித் வந்து அவர் டீமோட கேப்டன். இப்போ ரயானா இல்லாதனால இவர் தான் டீம் கேப்டனாக இருக்காரு. 2017 பார்த்தீங்கன்னா வந்து ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸை அற்புதமாக லீட் பண்ணி ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனார். பட் அவரோட அன்லக்கி என்ன ஆச்சுன்னா, அவங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு ரன்ல அந்த ஃபைனலை ஜெயிச்சுட்டு போனாங்க. அவர் ஒரு பிரமாதமான பேட்ஸ்மேனுங்க ஸ்டீவ் ஸ்மித் வந்து. அவரோட ஸ்டான்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தாலுமே அவர் அடிக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பக்காவாக இருக்கும். கேப்பை பார்த்து பிளேஸ் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த 2017 ஃபைனல்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். அந்த அவர் அடித்த ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த T20 இன்னிங்ஸுக்கு அவர் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடினாலும் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணி ஐபிஎல்லையும் ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு சொல்ல வேண்டிய விஷயம். இந்த வருஷம் ஐபிஎல் அவர் எப்படி பண்ணுறாரு, பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா வந்து கடைசி ஒரு 6 மந்த்ஸாக அவர் எந்த மேட்ச் ப்ராக்டிஸும் இல்லை. இப்போ ரீசெண்டாக இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ்லேயே அவர் ஒன் டே சீரீஸில் 2 மேட்சும் ஆடலை. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இந்த ஐபிஎல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேப்டன்சி ப்ரெஷருங்கிறது கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னா இப்போ இது வரைக்கும் ரீசெண்டாக ஒரு 30 மேட்ச் ஐபிஎல் கேப்டன் பண்ணதுலேயே பெஸ்ட் ஆவரேஜ் இவர்கிட்ட தான் இருக்குது. வின்னிங் ஆவரேஜ் அப்படின்றது நம்ம சொல்லி ஆகணும். ஸ்டீவ் ஸ்மித் ஒரு அற்புதமான கேப்டனாக இருப்பார் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் அப்படின்னாலே ஒரு பிரமாதமான பேட்ஸ்மேன். அவர் மிஸ்டர் 360 ஏபிடிக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிருக்காரு. இவருக்கும் ஏபிடிக்குமே ஒரு ரெக்கார்டு தனியாக இருக்குங்க. ஒன் டேயில் 100 மேட்ச் மேலே ஆடி 100+ ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு ரெண்டே பேட்ஸ்மேன் ஏபிடி ஜாஸ் பட்லர். ரெண்டு பேரே 360 பேட்ஸ்மேன்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஐபிஎல்லையும் பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு இவர் வந்து மிடில் ஆர்டரில் ஆடி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இவர் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்தப்புறம் இவர் ரஹானே ஓப்பனராக ப்ரமோட் பண்ணதுலேருந்து இவரோட ஃபார்ம் வேறு லெவலில் போயிடுச்சுங்க. எல்லா மேட்ச்லேயும் ஒரு ஆவரேஜாக ஒரு 35 ரன் மேலே அடிச்சிடறாரு. ஸோ வந்து இவர் கண்டிப்பாக இந்த வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு ட்ரம்ப் கார்டாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜாஸ் பட்லர் இந்த வருஷம் கண்டிப்பாக இப்போ வர ஃபார்மில் இருக்கார். இப்போ இங்கிலாந்து பாகிஸ்தான் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் மேட்ச்லேயே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இப்போ T20 சீரீஸ்லேயே மேன் ஆஃப் தி சீரீஸ் வாங்கியிருக்காரு. ஸோ ஐபிஎல் இவர் மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 100% இருக்குது. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் இஸ் அ இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இவர் வந்து 2013 டைமில் ராஜஸ்தானுக்குள்ளே வந்து பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியதுக்கப்புறம் டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போயிட்டு அங்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தெரியும். இப்போ ராஜஸ்தானுக்கே வந்திருக்காரு. ராஜஸ்தான் டீம் இவரை நல்லா பேக்கப் பண்ணால் இவர் கண்டிப்பாக 2021 இந்தியாவில் நடக்கிற வேர்ல்டு கப்புவே இவர் செலக்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு, இந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் இவர் இந்தியன் செலெக்ஷன்னு சொல்லலாம். இவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனே தன்னை பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒன் டவுனில் வந்து அதுக்கப்புறம் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணி லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா 92 அதுக்கப்புறம் ஒரு செஞ்சுரி பயங்கரமாக அடிச்சிருந்தாரு. இந்த சீசனே அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுறாருங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் யஷ்வாசி ஜெய்ஸ்வால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் 19 பிளேயருங்க. இந்த வருஷம் இந்தியா அண்டர் 19 ஃபைனல்ஸ் ஆனாங்க பங்களாதேஷ் கூட. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸுங்க. இந்த அதுக்கு முன்னாடி சீசனில் சுப்மன் கில் எப்படி ஆடினாரோ இந்தியாவுக்கு அந்த மாதிரி இந்த சீசனில் வந்து யாஷ்வி ஜெய்ஸ்வால் ஆடினார். ஆனால் அவரோட அன்லக் என்னன்னா அவர் வந்து அந்த வருஷம் கப்பு ஜெயிக்க முடியல. ஆனால் இந்த வாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இவர் இருக்கிறது ஒரு லக்கா, இவங்க கப்பு ஜெயிப்பாங்களா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் யார் இருக்காங்க பேட்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேவிட் மில்லர் இத்தனை வருஷம் கிங்ஸ்லாண்ட் பஞ்சாப்ல இருந்தாருக்கு. அவருக்கு அவர் தனி பேரே இருக்கு, கில்லர் மில்லர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு அவருக்கு. அது ஏன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்சிபி கூட அடிச்சு அந்த ஒரு செஞ்சுரிங்க. இப்போ T20 ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பேட்ஸ்மேனுங்க டேவிட் மில்லருங்கிறவர். ஏன்னா வந்து ஃபாஸ்டஸ்ட் T20 இன்டர்நேஷனல் செஞ்சுரி ஆகட்டும், ஐபிஎல்ல செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி ஆகட்டும், எல்லாமே இவர் பேர்ல தான் இருக்கு. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல்ல ராஜஸ்தான் ராயலோட பயங்கரமான பிக் தான் இந்த ஆப்ஷன்ல டேவிட் மில்லர் அப்படின்றது நம்ம சொல்லி ஆகணும். இதுக்கு வரைக்கும் நம்ம 5 பேட்ஸ்மேன் பார்த்துட்டோம். அந்த 6வது பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா மன்னன் ஓஹரா வந்து இந்த குக்கிரத் மண் மன்தீப் சிங் அந்த மாதிரி இவரும் ஒரு பிரமாதமான பேட்ஸ்மேன். ஒரு 6 மேட்ச் 8 மேட்ச் மேலே ஆடி ஒரு 350 ரன் கிட்ட அடிச்சாருங்க. ஒரு போன சீசன் அதுக்கு முன்னாடி சீசன் 350 ரன்ஸ் கிட்ட அடிச்சாரு. இவர் வந்து ஃபினிஷர் ரோல் பயங்கரமாக பண்ணியிருந்தாலும் இவருக்கு அவ்வளோவா சான்ஸ் கிடைக்கல, அதனால தான் இவர் ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஹிபால் லொம்ரா ரன் அனிருத்தா ஜோஷி இவங்க ரெண்டு பேருமே ஒரு யங் டேலண்ட்ஸ். இவங்க ஃபினிஷிங் ரோல் இல்லை நடுவில் 5-6 அந்த மாதிரி பிளேஸில் வந்து இவங்க ஆடினாங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவங்க நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோடு அடித்தாங்கன்னா கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்கோர் வந்து 180 அந்த மாதிரி போக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சேஸ் பண்ணுறப்போ இவங்க வந்து கடைசியில் வந்து அற்புதமான ஸ்ட்ரைக்கில் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. இது வரைக்கும் பேட்டிங் ஸ்லைனை பார்த்தீங்கன்னா இவங்க பக்காவாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இப்போ ஆல்ரவுண்டர் செக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ஸில் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அவ்வளோ பேர் போன மாதிரி
ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு. பென் ஸ்டோக்ஸும் இந்த வருஷம் ஐபிஎல் ஆடுவாரான்னு தெரியல, அவர் பர்சனல் ரீசன்ஸ்க்காக நியூசிலாந்து போயிருக்காரு. அவர் சீக்கிரம் வரணும்னு தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. ராஜஸ்தான் மேனேஜ்மெண்ட்டும் சொல்லியிருக்காரு, வி ஹவ் கிவன் ஃபுல் சப்போர்ட் பென் ஸ்டோக்ஸ், அவர் சீக்கிரம் வந்துருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவர் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ரியான் பராக் மட்டும்தாங்க ஒரு ஆல்ரவுண்டர். ரியான் பராக் போன வருஷம் ஐபிஎல்ல கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அவர்கிட்ட இருந்து. அவர் ஒரு பார்ட் டைம் லெக் ஸ்பின்னர் பவுலராகவும் இருக்காரு. ஸோ இவர் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணாதான் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட் ஃபிக்ஸ் ஆகும். இல்லைனா பென் ஸ்டோக்ஸ், பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாதமான பேட்ஸ்மேன், பவுலர், ஃபீல்டர் எல்லாமே பண்ணுவாருங்க. அவர் கிரிக்கெட்டில் அவரால் பண்ண முடியாததே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டாருன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு ப்ளஸ், அவர் இல்லைன்னா கொஞ்சம் மைனஸ் தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்டோக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அந்த பிளேஸ் ரியான் பராக் எப்படியாவது கொஞ்சம் ஃபில் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணாருன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரேயஸ் கோபால். ஸ்ரேயஸ் கோபால் பார்த்தீங்கன்னா கோலி, ஏபிடி, தோனி இந்த மாதிரி பெரிய பெரிய பேட்ஸ்மேன் சிக்கெட்லாம் சொல்லி வச்சு எடுக்கிறாருங்க. கடந்த ரெண்டு சீசனில் பார்த்தோம்னா கோலி, ஏபிடி, தோனியோட விக்கெட்ஸை இவர் பயங்கரமாக எடுத்திருக்காரு. மற்ற போலர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இவர்கிட்ட அவங்க மூணு பேரும் பயங்கரமாக விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. இந்த வருஷமும் அவர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாருன்னா இவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு பயங்கர ப்ளஸ்ஸாக இருப்பாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயங்க் மார்க்கண்டே. மயங்க் மார்க்கண்டேனா ஃபர்ஸ்ட் 2018 ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தாங்க. அவர் தோனிக்கு அகேன்ஸ்டாக போட்ட பால்ஸ்லாம் இருக்கே பிரமாதமான பால்ஸ், சூப்பராக கூகுளி போடுறாரு. அவர் கூட சேர்ந்து ராகுல் சகர் போட்டார் மும்பை இந்தியன்ஸ். இந்த வருஷம் இவர் கூட போகிறதுக்கு ஸ்ரேயஸ் கோபால் இருக்காரு. மயங்க் மார்க்கண்டே ஒரு அற்புதமான இந்தியன் ஸ்பின்னர். அவர் இந்த வருஷம் வந்து ட்ரேட் பிக்காக எடுத்திருக்காங்க ராஜஸ்தான். ஸோ இவர் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்திருக்காங்க. இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிற நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் தேவாத்தியா. ராகுல் தேவாத்தியா வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஆடிட்டு இருந்தாரு. அவர் ஒரு ஆல்ரவுண்டராக டெல்லி கேபிட்டல்ஸுக்கு வந்தாரு. பட் அவர் ஆல்ரவுண்டருக்கான வேலை எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஒரு ஸ்பின்னராக வந்து நடுவில் வந்து ஒரு அந்த சீசனில் ஒரு 7-8 விக்கெட் எடுத்திருப்பாரு. இந்த சீசன் ராஜஸ்தான் அவர் எடுத்திருக்காரு, ட்ரேடாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து அவரை கண்டிப்பாக ராஜஸ்தான் பேக்கப் பண்ணி தான் எடுத்திருப்பாரு. இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர் சுஷாந்த் சிங் அப்படின்றவர் இருக்காரு. சுஷாந்த் சிங் ஒரு யங் இந்தியன் பவுலர் மாதிரி தெரியுது. அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார் எந்த டீம்ன்றது வரைக்கும் இன்னும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறத இந்த ஐபிஎல் 13 நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபாஸ்ட் போலிங் அட்டாக். ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்ன்றது வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. நாலு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், நாலு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்தேவ் உனத்கட், வருண் ஆரன், கார்த்திக் தியாகி, அதுக்கப்புறம் வந்து அங்கித் ராஜ்போல். இவங்க நாலு பேருமே ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் தியாகி ஒரு அண்டர் 19 பவுலர் தான், அவரு ஐபிஎல் ஆடலை. பட் பாக்கி மூணு பேர் இருக்காங்க. ஜெய்தேவ் உனத்கட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவர் ஆக்ஷனில் விடுறாங்க, திருப்பி எடுக்கிறாங்க, ஆக்ஷனில் விடுறாங்க, எடுக்கிறாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் இங்கிலாந்து சீரீஸ்லேருந்து வர வரைக்கும் ஜெய்தேவ் உனத்கட் தான் ஸ்டாண்டிங் கேப்டனாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெய்தேவ் உனத்கட் அவரோட ஸ்லோயர் பால்ஸ் டெக்னிக் நல்லா ரைசிங் பண்ண சூப்பர் ஜெயின்ஸ்க்கு நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. ஸோ ராஜஸ்தானுக்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவர் சௌராஷ்டிராக்கும் பயங்கரமாக விளையாடி கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு இந்த வருஷம் ரஞ்சி ட்ராஃபியில். ஸோ வந்து இந்த வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அவர் எப்படி போலிங் போடுறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவர் தான் இப்போ லீட் பேஸ் பவுலர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கித் ராஜ்பூத். அங்கித் ராஜ்பூத் பஞ்சாப் கிங்ஸ்லாண்ட் பஞ்சாப்காக போன சீசன் ஆனாருங்க, சூப்பராக போட்டாருங்க. அவர் போட்ட பால்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டாலும் செமையாக போடுறாரு, ஸ்லோவர் பால்ஸும் வேரியேஷனும் நிறைய வச்சிருக்காரு. ஸோ அங்கித் ராஜ்பூத் எதிர்பார்க்குற பவுலர் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருண் ஆரன். வருண் ஆரன் இந்தியாவிலேயே ஒரு 150 பிளஸ் போடுற ஃபாஸ்ட் பவுலர்னா விரல் விட்டு எண்ணலாங்க நிறைய பேர், அதில் ஒருத்தர் வருண் ஆரன். வருண் ஆரனோட வேரியேஷன்ஸும் பயங்கரமாக இருக்கும், அவரோட ஆக்ஷனும் சூப்பராக இருக்கும், எல்லாமே பக்காவாக இருக்கும். அவருக்கு சான்ஸ் நிறைய கிடைக்கல, ப்ளஸ் அவர் இன்ஜுரி தான் அவர் மெயின் ரீசனாக இருந்தது. இந்த வருஷம் ஐபிஎல் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாருன்னா அவர் இந்தியன் டீமுக்கு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு தான் சொன்னோம். ஃபாஸ்ட் பவுலிங்க்கு இந்தியாவில் நிறைய பேர் இருந்தாலும் இவர் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர், 150 பிளஸ் போடுற பவுலர் அப்படின்னா இந்தியா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வருண் ஆரன் இந்த வருஷம் ஐபிஎல்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றது. அதுக்கப்புறம் கார்த்திக் தியாகி. கார்த்திக் தியாகி ஒரு அண்டர் 19 ஃபாஸ்ட் பவுலருங்க. அவர் பிரமாதமாக போட்டிருந்தார் பிருத்வி ஷா அந்த டீமில் இருக்கிறப்போ, இவர் ஃபாஸ்ட் பவுலராக இருந்தார், அப்போவே பயங்கரமாக போட்டார். போன சீசன் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல, இந்த சீசன் ராஜஸ்தான் எடுத்திருக்காங்க. அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கார்த்திக் தியாகி பயங்கரமாக போடுவார்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோப்ரா ஆர்ச்சர். ஜோப்ரா ஆர்ச்சர் அப்படின்னாலே அவர் போடுற ட்வீட்ஸ்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அவர் ட்வீட்ஸோட அவர் போடுற ஃபாஸ்ட் பால்லாம் நமக்கு பயங்கரமாக ஞாபகம் வரும். அவர் வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஹெல்மெட்லேயும் உடச்சிட்டாருங்க அப்படிதான் சொல்லி அவன் ஒரு பால் போட்டாருங்க, ஸ்டம்பில் பட்டு சிக்ஸ் லைனுக்கு போகுது. அப்படி பார்த்துங்க என்ன அக்யூரசி, என்ன ஃபாஸ்ட்டாக போடுறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஐபிஎல்லையும் அவர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய பேர். இப்போ வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஒரு இங்கிலாந்துக்கு ஒரு லீடிங் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கார் ஜோப்ரா ஆர்ச்சர். இந்த வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அவர் பயங்கரமாக போட்டாருன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட பேஸ் அட்டாக் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ டை. ஆண்ட்ரூ டை 2018 சீசனில் பர்பிள் கேப் வின்னர்.
அவர் கிங்ஸ்லாந்து பஞ்சாப்காக பர்பிள் கேப் வாங்கி கொடுத்திருந்தார். நிறைய மேட்ச் ஆடல, கொஞ்சம் மேட்ச் ஆடினாலும் நிறைய விக்கெட் எடுத்தார் அப்படின்னு தான் சொன்னால். அவரோட ஸ்லோயர் பால் தான் அவரோட பிளஸ் பாயிண்ட். ஸோ வந்து இந்த வருஷமும் அவர் பயங்கரமாக போடுவார் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஷேன் தாமஸ், வெஸ்ட் இண்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷெல்டன் காட்ரலுக்கு பேராக ஓஷேன் தாமஸ் போடுவாருங்க. ஓஷேன் தாமஸ் ஓடி வர்றதும் அவரோட ஆக்ஷனும் இருக்குது, அவரோட ஆக்ஷன் பார்த்தா அவரை ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரி இருக்காருங்க. அவங்க போடுற பால் சும்மா சர்ரு சர்ன்னு போகும். ஸோ இந்த வருஷம் ஓஷேன் தாமஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவரோட போலிங் பேர் ஷெல்டன் காட்ரு வேறு டீமாக இருந்தாலும் இவர் பயங்கரமாக போட்டிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸே இந்த வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அவர் நல்லா போடணும். ஏற்கனவே ஒரு வருஷம் ஆடிருக்காரு லாஸ்ட் இயர், பட் லாஸ்ட் இயர் அவர் சொல்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணல, இந்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாலாவது ஃபாஸ்ட் போலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாம் கரன். டாம் கரனோட தம்பி சாம் கரன் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸில் இருக்கார். இந்த வருஷம் டாம் கரன் கேகேஆர்லேருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்திருக்காரு. அவர் இங்கிலாந்துக்கு T20 சீரீஸ்லேயோ சரி ஒன் டே சீரீஸ்லேயும் பிரம்மாண்டமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருஷம் ராஜஸ்தான் அவரை எடுத்திருக்காரு அப்படின்னப்போ இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம இவரோட எக்கனாமிக்கல் ஸ்பெல்ஸ் ஆகட்டும், இவர் பேட்டிங்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவர் ஆல்ரவுண்டராக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டோக்ஸ் பிளேஸை இவர் ரீப்ளேஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது ராஜஸ்தான் டீமில். ஸோ இதுதான் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு டீமோட கண்டிஷன். இப்போ நம்ம பிளேயிங் லெவன் பற்றி பார்க்கலாம். பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா யாஷ்வி ஜெய்ஸ்வால் கூட நம்ம ஜாஸ் பட்லர் ஆடுவார் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், டூ டவுனில் ஸ்டீவன் ஸ்மித். ஸோ டாப் ஃபோர் இவங்க நாலு பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியான் பராக், மனன் நோஹ்ரா டாப் சிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க, அஞ்சு பேர் ஒன்பது பேர் இருக்காங்க, எட்டு பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் லெவன் அனாலிசிஸ் தான். அவங்க வந்து இப்போ ஓவராலாக சொல்லணும், ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பேட்டிங்லேயும் ஆள் இருக்காங்க, பவுலிங்லேயும் ஆள் இருக்காங்க. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான் இல்லை, நல்ல ஃபினிஷிங் ஸ்கில் உள்ள ஆல்ரவுண்டர் தான் இல்லை அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து இப்போ ஸ்குவாடு ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆவரேஜான ஸ்குவாடு தாங்க சொல்லணும். ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தால் தான் T20 மேட்சஸ் நிறைய ஜெயிக்க முடியும். ஸோ இவங்ககிட்ட அந்த மெயின் மைனஸே ஆல்ரவுண்டர்ஸ் இல்லை அப்படின்றது தான். ஓவராலாக பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வெரி ஆவரேஜ் டீம், பட் தே கேன் ப்ரூவ் தெம் செல்ஸ் பை ப்ரொவைடிங் மோர் மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்சஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும். அண்டில் தென், அடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்கு தேங்க்யூ.